Blossom Petals Channel. Hi viewers, welcome to Blossom Petals Channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு அவல் வச்சு என்ன மாதிரியான ரெசிபி வந்து மதியம் வந்து சாப்பிடுறதுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னலாம் பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த கப்புக்கு வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன கப்புக்கு இதுக்கு வந்து 2 கப் அவல் எடுத்தீங்கன்னா அதே கப்புக்கு 1 கப் பொரிக்கடலை எடுத்துக்கோங்க. 2:1 ரேஷியோ, 2 கப் அவல்னா 1 கப், இது 4 கப்னா 2 கப், அந்த மாதிரி நீங்கள் உங்கள் தேவைக்கு வந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து ஒரு சின்ன சுக்கு பாகு காய்ச்சிடும் போது தட்டி போடுறதுக்காக 2 ஏலக்காய், பாதாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 6 மாதம் குழந்தைக்கு ஒரு 2 பாதாம் போதும், அதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 3-4 உங்கள் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சோண்டு கருப்பட்டி பாகு காய்ச்சறதுக்காக. இப்போ என்ன செய்ய போகிறோன்னா முதல்ல அவளையும் பொரிகடலையும் தனித்தனியாக வறுக்கணும். இருங்க காட்டுறேன். இப்போ வந்து நம்ம வந்து அவல் மட்டும் தனியாக வறுத்துக்கலாம். எதுவுமே ஊற்றாதீங்க, நெய்யோ எண்ணெயோ எதுவுமே ஊற்றாதீங்க, சும்மா வறுத்துக்கோங்க. ஏன்னா 6 மாதம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நெய் சேர்க்க வேணாம், ஒரு 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு உங்களை செமிக்கு தானே நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி அவலில் செகப்பவள் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு அது இல்லை, அதனால் நான் வந்து இந்த அவல் யூஸ் பண்ணிக்கிறேன். செகப்பவள் தான் ரொம்ப சத்து, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னவென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டக்குன்னு செமிக்கும், அதை விட இது செமிக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இதை கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா வறுத்துக்கோங்க. எப்படி வறுந்துருச்சான்னு பார்க்கணுன்னா இந்த மாதிரி எடுத்து ஒரு அவல் எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்லா வறுந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், இப்படி டக்குன்னு உடப்படும். அப்படி உடஞ்சிருச்சுன்னா நம்ம அவல் வந்து நல்லா வறுத்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். இன்னொன்று இந்த தண்ணி சத்த மாதிரி சலசலன்னு கேட்கும்ல, அந்த சத்தமும் கொஞ்சம் கம்மியாகும் நல்லா வறுந்துருச்சுன்னா. இது ரெண்டும் தான் டிப்ஸு, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மொதல் இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல, அதனால் அவங்களுக்காக சொல்கிறேன். நல்லா வறுத்துக்கோங்க. வறுந்துருச்சு, அவள் வறுக்கும் போது அது நல்லா வறுந்துருச்சுன்னா அந்த மனம் அடிக்கும், அவளோட அந்த மனம் அடிக்கும். அந்த மாதிரி மனம் வந்தோடனே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அவள் வந்து நல்லா வறுந்துருச்சுன்னு. இப்போ பாருங்கள் நல்லா வறுந்துருச்சு, வேணால் பார்க்கலாம், உடச்சி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதை பாருங்கள், இப்படி வச்சு இந்த மாதிரி உடச்சி பார்த்தா உடஞ்சி விழுந்துடும் அவ்வளோ. அப்போ தான் அவள் வந்து நல்லா வறுந்துருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நல்லா வறுத்துட்டோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். கடலை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். பொரிக்கல்ல வறுந்துருச்சான்னு எப்படி பார்க்குறதுனா லைட்டாக வறுத்துட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இல்லாட்டி ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தாலே போதும், வறுந்துடும். ஏன்னா ஏற்கனவே அவல் சூடு பண்ண அந்த ஹீட் இருக்கும்ல, அதனால் டக்குன்னு வறுந்துடும். இப்போ இது கூட நீங்கள் வந்து முழு பாதாம் வச்சுருந்தீங்கன்னா பாதாமே சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க. என்கிட்ட பாதாம் இல்லை, அதனால் நான் பொடி தான் வச்சுருக்கிறேன், அதனால் நான் வந்து அது கூட சேர்த்து போட்டுக்குவேன். நீங்கள் வந்து முழு பாதாம் வச்சுருந்தீங்கன்னா இது கூட ஒரு 2 பாதாம் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பொரிக்கல்ல வறுந்துருச்சு நல்லா. பாகு காய்ச்சிக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு கருப்பட்டி எடுத்துக்கோங்க. சின்ன குழந்தைங்களுக்குனா கொஞ்சம் இனிப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கருப்பட்டி கரையிற அளவுக்கு நமக்கு தண்ணி போதும். போதும், தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறமா சுக்கு வச்சுருந்தீங்கள, சுக்கு வச்சுருக்கீங்கள அதை வந்து லைட்டாக தள்ளி இடித்து போட்டுக்கோங்க. எதனாச்சும் இடிக்கிற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு லைட்டாக இடித்து போட்டுக்கோங்க. ஏலக்காய் வந்து நம்ம இடிச்சுக்கிட்டோம், ஏலக்காயும் போட்டுக்கலாம். அதுமாதிரி சுக்கையும் நான் வந்து லேசாக இடித்து பொடி பண்ணிக்கிட்டேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா சின்ன குழந்தைங்களில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கொதித்து கருப்பட்டி கரைகிற வரைக்கும் பாகு போதும், நமக்கு வந்து எதுவும் பதம்லாம் கிடையாது. இதை போட்டு காய்ச்சி கொடுக்கணும் அவ்வளோதான். அதனால் கருப்பட்டி கரைஞ்சால் நமக்கு போதும், லைட்டாக கொதிக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே என்ன பண்ணுங்கன்னா நம்ம அவல் வந்து அவளும் பொரிக்கடலையும் இந்த வறுத்து வச்சோம்ல அதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, பொடியாக இருக்கணும், அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து நர நர அந்த மாதிரி கடிபடாமல் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம், வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொடி பண்ணிக்கிட்டோம். இது வந்து நல்லா பொடி பண்ணிட்டோம். இப்போ என்ன செய்யுங்கன்னா இது வந்து நம்ம அப்படியே பொடிக்கணும்னா சில நேரம் என்னாகுனா கெட்டி கெட்டியாக அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களால சாப்பிட முடியாது. அதுக்காக என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் எந்த இதில் வந்து கூழ் கிண்ட போகிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் வந்து இதை வந்து முதல்ல தட்டிக்கோங்க. இப்போ தட்டிட்டோம். இதில் என்ன பண்ணுங்கன்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் முதல்ல நல்லா கிண்டிக்கோங்க. தனிச்சு நல்லா கிண்டிக்கோங்க. அப்போ தான் அந்த கட்டி சேராமல் இருக்கும். இந்த மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இது இருக்குல்ல ஃபோர்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு கூட கிண்டலாம். அதுக்குன்னா கூட இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நமக்கு நல்லா தனித்தனியாக வந்துடும். ஏன்னா அந்த கட்டி சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு சாப்பிட சரியாகவே இருக்காது. அதுக்காக நல்லா அந்த மாதிரி கட்டி இல்லாமல் இது கிண்டிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கிட்டோம். பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிண்டா தான் குழந்தைங்களால் நல்லா சாப்பிட முடியும் அவங்களால. இனி என்ன பண்ணுங்கள், அந்த பாகு காய்ச்சி வச்சோம்ல அதையும் இது கூட ஊற்றிக்கலாம். பாருங்கள் அதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து பாதாம் சேர்க்காதனால இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் முதல்ல சேர்த்துருந்தீங்கன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இனி வந்து நல்லா கிண்டிக்கோங்க. கெட்டி பிடி அடி பிடிக்காமல் நல்லா கெட்டியான பாத்திரத்தில் நல்லா பா இது வந்து கொஞ்சம் கட்டியாக வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ ஒருவேளை உங்கள் குழந்தை வந்து ஒரு 9 மாதம் 10 மாதம் குழந்தை பல் இருக்க குழந்தைன்னா என்ன பண்ணுங்கன்னா இப்போ நான் செஞ்சேன்ல அதே இதில் பாகு வந்து கம்மியாக போட்டு உருண்டை பிடிப்போம்ல அந்த பதத்துக்கு வந்து நம்ம செஞ்சுக்கலாம். பாகு ஊற்றி கட்டியாக பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி அவங்களுக்கு ஒரு தட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. இன்னும் நம்ம ஏற்கனவே வறுத்துட்டோம் அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் குழந்தைங்கன்னா அப்படிலாம் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி அடுப்பில் வச்சு கூழ் மாதிரி செஞ்சு தான் கொடுக்க முடியும். ஆனால் கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பாகு ஊற்றி பிசைஞ்சு கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா உருண்டை பிடிச்சி குட்டி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களாலே ஒன்று ஒன்றா எடுத்து அவங்களால எடுத்து சாப்பிட்ற பழக்கத்தை வந்து டக்குன்னு கற்றுக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தோன்னா இப்போ வந்து கூழ் நல்லா கிண்டிக்குவோம். கொஞ்சம் கெட்டியாகட்டும், ரொம்ப லிக்யூடாக இருக்குது, கொஞ்சம் கெட்டியாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் நிறையவே தான் இருக்குது. 6 மாதம் குழந்தைங்களுக்கு இவ்வளோ தேவையில்லை. அப்போ நீங்கள் இதை விட அளவு வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸ்பூன் கணக்கில் கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி லைட்டாக கிண்டிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் கெட்டி ஆயிடுச்சிங்க. பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஊற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம குழந்தை கொடுக்குற பக்குவம் வந்துருச்சு, அதுவும் வந்து வெந்துருச்சின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெட் கலர் அவல் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்து கலராக இருக்கும். இப்போ நான் ஒயிட் கலர்னால இந்த கலரில் இருக்குது. அப்போ பயந்துடாதீங்க என்னடா கலர் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே விவாஸ், இது வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மாதம் குழந்தைக்கு இதுதான் அளவு. இதுக்கு மேலே அவங்களால சாப்பிட முடியாது. அதனால் இந்த அளவு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா போதும். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கன்னா கொஞ்சம் அளவு வந்து கூட்டிக்கோங்க. ஓகே விவாஸ், அடுத்த வீடியோவில் இன்னொரு அழகான டிஷ்ஷோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.